எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபெம் அப்படின்னு உள்ள பிராண்டோட டெர்மரிக் ப்ளீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீச்னா என்ன, எதுக்காக யூஸ் செய்கிறோம் அப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ளீச்சுனாலே நம்மளோட ஸ்கின் டோனை வந்து லைட்டர் ஷேடாக மாற்றும். ஓகேவா? அதாவது நமக்கு என்ன கலரில் வந்து ஸ்கின் டோன் இருக்குதோ அதை விட ஒரு 3 இல்லை 4 ஷேடு வந்து லைட்டர் ஷேடாக வந்து நம்மளோட ஸ்கின் டோனை வந்து மாற்றும். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் மாற்றி ஒரு பொலிவான தோற்றத்தை நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். ப்ளீச்சு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஷியல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ளீச்சு செஞ்சுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஷியல் டைமில் நீங்கள் ப்ளீச் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக ஃபேஷியல் கிட்டில் கிளென்சர் இருக்கும். கிளென்சர் யூஸ் செஞ்சதுக்கு பிறகு ஸ்க்ரப்பு யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்ச பிறகு நீங்கள் இந்த ப்ளீச்சை வந்து நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். ப்ளீச் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஃபேஷியலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ செஞ்சுக்கலாம். ப்ளீச் செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ப்ளீச் நீங்கள் செய்கிறீங்க உங்கள் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் வந்து ப்ராடக்ட்டு அப்ளை செஞ்சுப்பீங்க. இப்போது விமனுக்கு நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் மொத்தமாக வந்து ஹேர் இருக்கும். ஓகேவா? குட்டி குட்டி ஹேர் இருக்கும். அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ளீச்சு யூஸ் செய்யணும். இல்லாமல் நீங்கள் அந்த ஹேருக்கு மேல் பக்கத்துலேயே நீங்கள் ப்ளீச் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட பிளாக் கலர் ஹேர் வந்து கோல்டன் கலராக மாறிடும். அது மாதிரி கோல்டன் கலர்லலாம் உங்களோட ஹேர் மாறிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஹேரை ரிமூவ் செய்ய வேண்டியது தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் ஹேரை ரிமூவ் செஞ்சுட்டு நீங்கள் ப்ளீச் செய்கிற நேரம் உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக நல்ல க்ளோவாக ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளீச் அப்ளை செய்கிற நேரம் உங்களோட ஐப்ரோவில் எதுவுமே அப்ளை செய்யக்கூடாது. இப்போ மென்னு வந்து ப்ளீச் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸில் உள்ள ஹேரில் எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளீச் பார்த்திங்கன்னா டெர்மரிக் ஃப்ளேவரில் உள்ளது. ஏற்கனவே நான் வந்து பிங்க் கலர் பாக்ஸில் வர பார்த்தீங்களா, அந்த ப்ளீச் வந்து ரிவ்யூ செஞ்சுருந்தேன். இந்த ப்ளீச்சையும் வந்து ட்ரை செய்யலாம் அப்படின்னு தான் ட்ரை செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்குது. டெர்மரிக் அண்ட் மில்க் சேர்த்துருக்குறாங்க. சாஃப்ட் க்ளோ 15 மினிட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளீச்சுனாலே நம்மளோட ஸ்கின் கலரை லைட்டர் ஷேடாக மாற்றும். அது எந்த ஃப்ளேவரில் இருந்தாலும் சரி. இது டெர்மரிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சு. நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் கிடையாது. நான் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பொதுவாக நம்ம ப்ளீச் யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கள்னா கொஞ்சம் ஒரு எரிச்சல் வந்து கொடுக்கும் இந்த இடத்துல, அப்புறமா அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கள்னா லைட்டாக ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் தான். ஓகேவா? எந்த ஒரு ப்ளீச்சு செய்கிற நேரமும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் ஃபேஸில் எந்த ஒரு எரிச்சலுமே இல்லை. சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ளீச்சை யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின் வந்து ரேடியண்டாக தெரியும், கிளியரான காம்ப்ளெக்ஷனை வந்து கொடுக்கும், டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் செய்யும், சன் டேனை வந்து ரிமூவ் செய்யும், ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் வாங்கியிருக்கிறது 24 கிராம் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 59 ருபீஸ் தான். இதை விட சின்னதாக உள்ள பேக்கும் இருக்குது. அதாவது ஒரு யூஸுக்கு யூஸ் செய்கிறது மாதிரி இந்த பேக்கு 3 யூஸுக்கு யூஸ் செஞ்சுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 3 யூஸுக்கெல்லாம் வந்து வராது, 2 யூஸுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். பேக்கு ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு டப்பாவில் வந்து க்ரீம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சின்ன ஒரு டப்பாவில் உங்களுக்கு ஆக்டிவேட்டட் பவுடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் செஞ்சு தான் நம்ம வந்து யூஸ் செஞ்சுக்கணும். இப்போது வந்து நான் வாங்கியிருக்கிறது 3 யூஸுக்குள்ள டப்பாவாக நான் வாங்கியிருக்கிறேன். ஒரே யூஸில் நான் ஃபுல்லாக வந்து காலி பண்ண போகிறது இல்லை. அதனால எனக்கு தேவையான அளவை நான் எடுத்துக்கிறதுக்கு இதில் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை யூஸ் செஞ்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய சைஸாக இருக்கிற ஸ்பூனில் இந்த க்ரீமை ஃபுல்லாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே ஸ்பூனில் இன்னொரு பக்கத்தில் ஸ்மாலான சைஸில் வந்து ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த ஆக்டிவேட்டர் பவுடரை வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஒரு ஸ்பூனு க்ரீமும் ஒரு ஸ்பூனு ஆக்டிவேட்டட் பவுடர் எடுத்து ரெண்டையும் ஒரு பவுலில் வச்சு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கிறேன். மிக்ஸ் செய்கிற பவுல் வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது இல்லை கிளாஸில் உள்ளது யூஸ் செய்யுங்க, மெட்டல் எதுவும் யூஸ் செய்யாதீங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கணும். அந்த ஆக்டிவேட்டர் பவுடர் பார்த்திங்கனா அந்த க்ரீமோட நல்லபடியாக மிக்ஸ் ஆகி நல்ல க்ரீமியாக ஆகணும். ஏன்னா ஆக்டிவேட்டர் பவுடர் திருத்திரா ஒரு சால்ட்டு மாதிரி இருக்கும், அது நல்லபடியாக வந்து கரைஞ்சி வரணும். அதனால் அந்த க்ரீமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை செஞ்சுக்கோங்க.
ஃபேஸில் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஃபேஷியல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஃபாலோ செஞ்சு நீங்கள் வந்து ப்ளீச் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேஷியல் செய்யலை, டைரெக்டாக உங்களுக்கு ப்ளீச் வந்து யூஸ் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வாஷ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பை யூஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சது மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்பை யூஸ் செய்யலை அப்படின்னா ஃபேஸ் வாஷ் செஞ்சுட்டு உங்களோட ஃபேஸை நல்லபடியாக டவலில் தொடச்சதுக்கு அப்புறமா ப்ளீச்சை வந்து அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஃபிங்கர் வச்சு இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் மொத்தமாக நல்லபடியாக க்ரீமை ஈவனாக அப்ளை செஞ்சு விட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை செஞ்சதுக்கு பிறகு பபிள்ஸ் மாதிரியெல்லாம் கொஞ்சம் கேப் எல்லாம் விட்டு விட்டு க்ரீம் வந்து அன்ஈவனாக இருக்கும், ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதுக்கு பிறகு நீங்கள் ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் யூஸ் செய்யுங்க, ஓகேவா? சர்க்குலர் மோஷனில் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கோங்க. ஈவனாக நல்லபடியாக க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும். நெக்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ், ஓகேவா? 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கோங்க. வாஷ் செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சம் ஷேடு வந்து லைட்டர் ஷேடாக மாறி இருக்கும். அதாவது நமக்கு இருக்கிற ஸ்கின் டோனை விட ஒரு 3 இல்லை 4 ஷேடு வந்து லைட்டர் ஷேடாக நம்மளோட ஸ்கின் டோன் இருக்கும். வாஷ் செய்கிற நேரம் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது, நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கிங்க. வாஷ் செஞ்சதுக்கு பிறகு டவலில் முகத்தை தொடச்சிட்டு உடனே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செய்யுங்க. டோனர் சீரம் எல்லாம் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா டோனர் ஃபஸ்ட்டு யூஸ் செஞ்சு நெக்ஸ்ட்டு சீரம் யூஸ் செய்யுங்க, நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் செய்யவே கூடாது, ஓகேவா? டோனர் சீரம் கூட நீங்கள் ஸ்கிப் செஞ்சுக்கலாம், ஆனால் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை செய்யுங்க. ஆனால் நீங்கள் வந்து டே டைமில் ப்ளீச்சு செய்கிறத அவாய்ட் செய்கிறது நல்லது. ப்ளீச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில், ஒரு 4 o'clock இல்லை வந்து 5 o'clock அந்த மாதிரி நைட் டைமில் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் நீங்கள் ப்ளீச் எல்லாம் அப்ளை செஞ்சதுக்கு பிறகு சன்லைட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து டார்க் ஆகும். சன்ஸ்க்ரீன் அப்ளை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு உருவானது மாதிரி இருக்கும். அதனால் ஒருவேளை நீங்கள் டே டைமில் ப்ளீச் செஞ்சீங்க அப்படின்னா சன்லைட்டில் போகாமல் இருந்தீங்கன்னா ஓகே. ப்ளீச் செஞ்ச ஒரு 8 hoursக்கு 8 மணி நேரத்துக்கு உங்களோட ஃபேஸில் வாட்டரோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யாதுங்க, ஓகேவா? நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சதோட அப்படியே விட்டுருங்க. அதனால தான் நான் வந்து நைட் டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா சொன்னேன். இப்போ நீங்கள் ஈவினிங் இல்லை நைட் டைமில் நீங்கள் ப்ளீச் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு நல்லபடியாக ஃபேஸை வந்து க்ளீன் செஞ்சுக்கலாம். தேர்டு டே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பொலிவாக வந்து தெரியும் ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும், அப்படி தான் நெக்ஸ்ட் டேயும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு தேர்டு டேலெலாம் பார்க்குறோன்னா இன்னும் வந்து ஃபேஸு நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த ப்ளீச்சு செஞ்ச நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 21 டேஸுக்கு நல்லபடியாக வந்து ஸ்கின்ல இருக்கும், ஸ்கின் வந்து லைட்டர் ஷேடாக இருக்கும். அதுவும் நம்மளோட ஸ்கின்னை டே டைமில் வெளியே போகிற நேரம் சன்ஸ்க்ரீன் எல்லாம் யூஸ் செஞ்சு நல்லபடியாக ப்ரொடெக்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னா 21 டேஸுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல பலனோடு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 21 டேஸுக்கு அப்புறமா இல்லை ஒரு 30 டேஸுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து ப்ளீச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸு மட்டும்தான் நீங்கள் ப்ளீச்சு செய்யணும், வீக்லி ஒன்ஸ் எல்லாம் செய்யவே கூடாது, அது ஸ்கின்னை வந்து டேமேஜ் செஞ்சிடும். மந்த்லி ஒன்ஸு நீங்கள் ப்ளீச்சு கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருக்கிற இடத்துலேருந்து வாங்கி யூஸ் செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே நல்லா இருக்குது. இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குள்ளதுனால நம்ம யார் யூஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப ரெட்டிஷா மாறுது, இல்லை வந்து கொஞ்சம் எரிச்சல் வந்து அதிகமா இருக்குது ப்ளீச் யூஸ் செய்கிற நேரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல்.